வணக்கம், நான் விஜயசாந்தி இளங்கோ. இன்னைக்கு ஆதி அழகு தமிழ்ல நம்ம பார்க்க போறது ஆரத்தி எடுப்பதற்கான அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்கிட போறோம். ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க, எந்த ஒரு விழாவாகட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் இப்ப ஆரத்தி எடுக்காம இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் ஆரத்திகள் வந்து இந்த திருமண வீடுகள்ல எடுப்பாங்க. திருமண வீடுனா புதுமண தம்பதிகள் வந்து திருமணமாகி வரும்போது எடுப்பாங்க. இன்னொன்று இந்த குழந்தை பெற்று குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போதும் எடுப்பாங்க. இப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தினா இப்போ புதுமண தம்பதிகள்னா இப்போ திருமணமாகுது, திருமண வீட்டிலே பார்த்துட்டா முத வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டுக்கு தாலி கட்டுறது, பெண்ணுக்கு தாலி கட்டுறதுக்காக வரும்பொழுது முதலில் வந்து வரவேற்பு கொடுத்து அவருக்கு வந்து ஆரத்தி எடுப்பார்கள். பெண்கள் வந்து பூரண கும்பம் வந்து எடுப்பாங்க, இன்னும் நிறைய இது ஆரத்தி எடுப்பாங்க. அந்த ஆரத்தில முதன்மை பெறுவது எதுன்னா, வாரத்தில ஒரு தட்டுல வந்து இந்த மஞ்சளும் சுண்ணாம்பும், மஞ்சளும் சுண்ணாம்பையும் கலந்து அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அதுல வந்து வெற்றிலையை போட்டு அந்த வெற்றிலையில சூடத்தை வச்சு அந்த சூடத்தை பொருத்தி ஆரத்தி எடுப்பாங்க. இதுதான் அப்புறம் அந்த இதை தொட்டு அந்த அந்த சுண்ணாம்பும் மஞ்சளும் கலந்த கலவையை அப்படி தொட்டு லேசா நெத்தியில வைப்பாங்க. இப்படி ஒரு ஆரத்தி எல்லா இதுலயும் எடுப்பாங்க. எடுத்துட்டு அப்புறம் இது முடிஞ்ச பிறகு இதை கொண்டு அங்க கொஞ்சம் தள்ளி போய் அதை கீழே கொட்டிடுவாங்க. இப்படி ஒரு ஆரத்தி எடுப்பாங்க. இந்த ஆரத்தியோட நோக்கம் என்னன்னா, இந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் கலக்கும்போது கலந்து இருக்கும்போது அது நல்ல சிவப்பு நிறத்துல இருக்கும், சிவப்பு நிறத்துல இருக்கும். அதுல வந்து இந்த வெற்றிலையை வச்சு அதுக்கு மேல இந்த கற்பூரத்தை பொருத்தும் பொழுது அந்த நெருப்புனால அந்த நெருப்பு வந்து அந்த சுண்ணாம்புல படும் பொழுது அந்த சுண்ணாம்பு வந்து ஆவியாகும். ஏற்கனவே சுண்ணாம்புக்கு வந்து தொற்று கிருமி தொற்றை நீக்கக்கூடிய பண்பு உண்டு, அது ஒரு கிருமி சிறந்த கிருமி நாசினி தான். அந்த அதனால அது என்ன செய்யும்னா அந்த ஆவியாகும், ஆவியாகி அந்த ஆவி வந்து அந்த ஆரத்தி எடுக்கும்போது அந்த எதிரே நிற்பவர்கள் மேல படும் பொழுது அவர்கள் வந்து தொற்று நோய் தொற்று ஏதாவது கிருமி தொற்று இருந்தா கூட அதுல இருந்து விடுபடுவாங்க. இப்படி ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறனாலதான் அன்றைய காலகட்டத்துல ஆரத்தி எடுத்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பின்பற்றி இன்னைக்கு வரைக்கும் எல்லா விழாக்கள்லயும் ஆரத்தி எடுக்கிறோம். இன்னொன்னு, ஒரு புது மணப்பெண் வந்து மருமகளாக மாப்பிள்ளை வீட்டுக்கு மருமகள் வந்து புது மருமகள் வந்து வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த புதுமண தம்பதி இருக்கு, கணவன் மனைவி இருவருக்குமே அந்த வீட்டுல வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்று பொட்டு வச்சு வரவேற்று தான் வீட்டுக்குள்ள விடுவாங்க. வெளியே இருந்து வர்ற எல்லாத்துக்குமே இந்த ஆரத்தி, குறிப்பா அந்த மஞ்சளும் சுண்ணாம்பு கலந்த ஆரத்தி எடுத்து விடும் பொழுது அவர்கள் எங்கெல்லாம் சென்று விட்டு வந்திருந்தாலும் அந்த எந்த நோய்க்குரிமை தொற்றாவது இருந்தா அது எல்லாமே அழிந்து அழித்து விடக்கூடிய ஆற்றல் இந்த சுண்ணாம்புக்கு இருக்கு. அதனாலதான் இந்த ஆரத்தி வந்து எடுக்கிறாங்க. இனி அடுத்ததா பார்க்கும் பொழுது, இந்த குழந்தை பெற்ற பெண்கள், குழந்தை பெற்ற பெண்கள் வந்து குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வரும் பொழுது மெயினா இந்த ஆரத்தி எடுப்பாங்க, இந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்த ஆரத்தி. இந்த ஆரத்தி எடுக்கும்போது குழந்தை பெற்ற பெண் ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அவட்ட, ஏன்னா அப்பதான் குழந்தை பெற்று அவளுடைய உடம்பிலிருந்து நிறைய ரத்தம் வெளியாகி இருக்கும், அவள் கொஞ்சம் வீக்காவே இருப்பா, அதனால அவள் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவளாக இருப்பாள். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சனால அவளுக்கு ஈஸியா நோய்கள் தாக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருப்பாள். இதனால அவ வரும் பொழுது இந்த ஆரத்தி எடுக்கும் பொழுது இந்த சுண்ணாம்போட தன்மை என்னன்னா, இது வந்து அவளுக்கு என்ன ஒரு பாதிப்பும் இல்லாம அவளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், அவளோட அந்த கிருமி தொற்று அதாவது நோய் கிருமிகள் ஏதாவது தொற்று நோய் கிருமிகள் இருந்தால் கூட அதையெல்லாம் அப்படியே அழித்து விடாது, நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய போறதில்லை. இது வந்து விஞ்ஞானபூர்வமாக உள்ள காரணம், விஞ்ஞானபூர்வமா நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த சுண்ணாம்பை வந்து சுண்ணாம்பையும் மஞ்சளையும் கலந்த ஆரத்தி இது பண்றாங்க. இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் வந்து இந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு அறிவியல் பின்னணி என்ன அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.